ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சி அருகே ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவன் சுர்ஜித் இன்று காலை பிணமாக மீட்கப்பட்டான். இது தமிழகம் முழுவதும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என அனைவருமே இதற்கு அஞ்சலி செலுத்தி வரும் இந்த சமயத்தில் தற்போது சிஎஸ்கே அணியின் வீரரான ஹர்பஜன் சிங் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை ரொம்பவே மனமுருகி ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். திருச்சியை அடுத்த மணப்பாறை அருகே உள்ள நடுக்காட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுர்ஜித் வில்சன் அப்படின்ற சிறுவன் 25ஆம் தேதி மாலை 4:30 அளவில் அவர் வீட்டின் அருகே உள்ள நிலத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு மூடப்படாமல் இருந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்தான். 4 நாட்களாக தற்போது கடுமையான முயற்சி செய்து இன்று அதிகாலை 4:30 அளவில் அவன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மேலே மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டான். இது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றி தற்போது பதிவிட்டிருக்கும் சிஎஸ்கே அணி நட்சத்திர வீரரான ஹர்பஜன் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீள முடியாத துயரம், என்னால் ஏதும் செய்ய முடியலை அப்படின்னு நினச்சி அழுகதான் வருது. போனது ஒரு உயிர் மட்டுமல்ல, தமிழகத்தோட ஒட்டுமொத்த பேருடன் தன்னம்பிக்கை. இனியொரு உயிர் இந்த மாதிரி போகக்கூடாது. அவங்க அம்மா அப்பாவுக்கு யார் ஆறுதல் சொல்வாங்க? என் மனதில் என்றும் நீ நிற்பாய் மகனே அப்படின்னு ஹர்பஜன் சிங் அவர்கள் தன்னுடைய அதிகார புரோட்டிட்ட பக்கத்தில் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்த பிறகு ஹர்பஜன் சிங் அவர்கள் தமிழகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தன்னுடைய ட்விட்டர் மூலமாக தகவல்களை பதிவிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதே போல் இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளிலும் ஹர்பஜன் சிங் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வந்துட்டு தான் இருக்காங்க. இவர் பதிவிட்டிருக்கும் இந்த இரங்கல் செய்தியை வெறும் இரங்கல் செய்தியாக மட்டுமே பார்க்க முடியாது. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் என்றால், இனி ஒரு உயிர் இது போல போகக்கூடாது என்று சொல்லியிருக்கார். அது உண்மையிலேயே நாம் அனைவரும் ஒன்று கூடி செயல்பட்டோம் அப்படின்னா இது போல அடுத்த உயிர் போகாது அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். இனிமேல் எந்த இடத்தில் இது போல மூடப்படாத தூர்வாரப்பட்ட ஆழ்துளை கிணறுகள் இருக்கோ அங்கு தகுந்த முயற்சியை எடுத்து அதனை மூட வேண்டும். அதுவே சுர்ஜித்துக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியும் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.